இது எல்லாத்தையும் விட பேக் சைடு இருக்கே, இந்த பீச் மாதிரி இருந்துச்சா? அவ்வளவு பெருசா இருந்துச்சாடா? தெரிஞ்சது இப்ப கொஞ்சத்தா பிச்சிருக்க. அப்புறம் வேதால அஜித் மாதிரி வந்து காப்பாத்தின ப்ரோ, என்ன தலைப்படத்தை ஃபர்ஸ்ட் ஷோல பார்த்த மாதிரி இருக்கு. மத்த லாங்குவேஜ்ல வந்த படங்களை டப்பிங் பண்றேன்னு பேர் வெளியில தமிழ்ல கொலையா கொண்டு விட்டத டப்பிங் பரிதாபங்கள் நாலு பாட்டை பார்த்தோம். பல பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததால இதோட அஞ்சாவது பாட்டு இதோ உங்களுக்காக. பொதுவா ஹீரோ இன்ட்ரோனா அடியாள ஒருத்தன் யாரா நீ அப்படின்னு கேட்பான். புரியல உங்க எல்லாருக்கும் நான் தான் மாமண்டா. எதை வச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதை வச்சுதான் இத்தனை பொம்பளை போட்டோ கொடுத்துருக்கேன். நீ பொம்பளை புரோக்கர் தானே? நான் பொம்பளை புரோக்கரா? இந்த வசூலுக்கு காரணமே இதுல நம்ம சல்மான் பாய் கெஸ்ட் ரோல்ல வந்து ஷாருக்கும் சல்மானும் ஒன்னா பண்ண ட்ரெயின் ஃபைட் சீன் தான். ஓ அப்படியா விஷயம்? ஆனா இதுவே ஜாக்கி சான் கார்ட்டூன்ல இருந்து அடிச்சதுன்னு சுத்து வட்டாரங்கள் சொல்லுது. பாட்டுல ஒரு இடத்துல கார்க்கு தப்பா எழுதிட்டாரா இல்ல பாடுற சிங்கர் புரியாம ஏதோ பாடிட்டாங்களான்னு தெரியல. அது ரொம்ப டீப்பா கசமுசாவா மாறி போச்சுங்க. பரிதாபங்கள்னாலே எப்படியும் மகேஷ் பாபு படம் ஒன்னாவது இருக்கும். எனக்குன்னே வருவீங்களாடா? பிசினஸ் மேன் படத்துல இருந்து நம்ம பல கன்றாவியான டைலாக்ஸ் எல்லாம் பாத்திருக்கோம். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். அந்த படத்துல தோண்ட தோண்ட புதுசா ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த ஹீரோ ஒரு அரசியல்வாதிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அவன் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்பான். எவ்வளவு வேணும்னு கேளு, என்ன வேணும்னு கேளு. அதுக்கு நம்ம தமிழ் டப்பிங் டீம் தாஜி முத்தி போய் ஒரு டைலாக் போட்டு விட்டுருக்கானுங்க. நீனா எனக்கு வெறி ஆசை, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்னடா இது ராராவா? டேய் நம்ம தமிழ் படங்கள்லயே இப்பெல்லாம் பெருசா பஞ்ச் டைலாக் வர்றது இல்ல. ஆனா பஞ்ச் டைலாக் வந்துட்டு இருந்த காலத்திலேயே அதை பார்த்து பார்த்து தான் எழுதுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி காமெடி ஆயிடவும் கூடாது. பண்ணிதான்டா பல குட்டி போடும், யானை ஒரே குட்டி தான்டா போடும், யானை குட்டிடா. அதே சமயம் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட்டும் ஆகணும். ஆனா டப்பிங்ல அதெல்லாம் யாரு கவனிக்க போறாங்கன்னு ஸ்கூல் பசங்க மாதிரி எழுதி விட்டுருவாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்டியே. இவன் பட்டாளத்தான் ஒரு கன்னட டப்பிங் படத்துல வர பஞ்ச பாருங்க. ரொம்ப பேர் அடிச்சா மாசா இருக்கும், கொஞ்சம் பேர் அடிச்சா கிளாஸா இருக்கும், சில பேர் அடிச்சா சப்பையா இருக்கும், அதை விட சில பேர் அடிச்சா காமெடியா இருக்கும். ஆனா நான் ஒருத்தனை ஒரு தடவை அடிச்சா மூல சதறிடும். நான் ஒருத்தனை ஒரு தடவை அடிச்சா மூல சதறிடும். யாருங்க இவரு? சாதாரண படத்துக்கே இவனுங்க ஃபுல்லா கெட்ட வார்த்தைய போட்டு டப் பண்ணுவாங்க. 18 பிளஸ் படம் மாட்டினா எஸ் மக்களே ஹெட்போன்ஸ் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு.
எம்எக்ஸ் பிளேயர்ல ஏகப்பட்ட 18 பிளஸ் வெப் சீரிஸ் போடுறானுங்க. ஒரு சீரிஸ் ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க கவிதைங்கிற பேர்ல என்ன கருமத்தை எழுதி வச்சிருக்கானுங்கன்னு பாருங்க. ஒரு கவிதை சொல்றேன், சொல்லுங்க சொல்லுங்க. கவலை வந்தா வேணு நண்பனோட தோல் அசத்தல். கவலை வந்தா வேணு நண்பனோட தோல், சந்தோஷம் வந்தா வெக்கணும் அவன் சூத்துல பூ. அடடா சூப்பர் சூப்பர், என்ன மாதிரி கவிதை. இதே மாதிரி மிர்சாபூர்னு ஒரு சீரியஸ், அதுல ஒருத்தன் ஒரு பெருசா போட்டு தள்ளுற சீன். போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு கேப்பான். ஏதாவது கடைசி ஆசை இருக்கா உனக்கு, சொல்லு தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு அந்த பெருசு உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லுவான். அந்த பெருசு என்ன சொல்லிருக்கோம்? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்படியா, சொல்லு கேப்போ. நீ ஒரு தேவடியா பையன்டா, நீ ஒரு தேவடியா பையன், உங்க அப்பா ஒரு தேவடியா பையன், உங்க அப்பனுக்கு அப்பன் தேவடியா பையன், உங்க அம்மாவுக்கு அப்பனும் தேவடியா பையன். நீ ஒரு தேவடியா பையன், உங்க அப்பா ஒரு தேவடியா பையன், உங்க அப்பனுக்கு அப்பன். ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம் டா, தெய்வ குத்தமாயி போடா. இந்த டயலாக்கே அசந்துட்டா எப்படி? அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்வான் பாருங்க. நீ அப்பன வேணா தேவடியா பையன் சொல்லு, ஒத்துக்கறேன். அட வெக்கம் கெட்டவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளங்கிளி மலையன்னு பாடம் கெட்ட அயோக்கிய பள்ளியில குழப்பத்த புத்த வழியலாம். மன்மதன் படத்துல சிம்பு மாசா ஒரு டயலாக் சொல்லுவாரு, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறதுதான் முக்கியம். இந்த டைலாக் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு செம ட்ரெண்ட். இந்த ஜெயம் வில்லன் கோபிச்சந்துக்கு தமிழ் டப்பிங்ல இந்த மாதிரியே ஒரு டைலாக எழுதியிருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு டப்பிங் பண்ண ஏதோ ஒரு மகா பிரபு அது சிம்பு வாய்ஸ்லயே சொல்றேன்னு ரொம்ப கேவலமா பண்ணி வச்சிருப்பான். பாருங்க, எத்தனை பேர் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, முதல்ல லவ் யார் சொல்றாங்கிறது தான் முக்கியம். நீ எப்ப சொன்னீங்களை எப்படியும் நீங்க இன்டர்நெட்ல கடந்து வராம இருந்திருக்கவே மாட்டீங்க. எனக்கு டீ வேணும். அப்படிப்பட்ட இந்த ஹீரோ படத்துல தான் அடுத்த டப்பிங் பரிதாபத்தை பார்க்க போறோம். பொதுவா தமிழ் படங்கள்ல ஊர்ல ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்காருன்னா சக்திவேல் கவுண்டர் இல்லைன்னா ஏதோ ஒரு முதலையார் செட்டியாருன்னு அந்த மாதிரி படத்தோட கதை நடக்கிற ஊரை பொறுத்து ஒரு கேஸ்ட் வச்சு பேரை வைப்பாங்க. இதே ஆந்திரா படம்னா சமரசிம்மா ரெட்டி, ஜக்கா ரெட்டி அவங்க ஊருக்கு ஏத்த மாதிரி பேரை வைப்பாங்க. ஆனா தெலுங்கு டு தமிழ் டப்பிங்ல என்ன பண்றானுங்கன்னு பாருங்க. நான் மெசேஜ் பண்ண பொண்ணு பொள்ளாச்சில யாரோ பெரிய ரெட்டியோட பொண்ணாம்பா. பொள்ளாச்சில யாரோ பெரிய ரெட்டியோட பொண்ணாம்பா. இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்னு போட்டு விட்டுருவாங்க போல. ஏற்கனவே நாட்டுல இருக்கிற ஜாதி பிரச்சனை தாங்கல, இதுல இவனுக்கு புதுசா வேற ஒரு ஜாதியை கிரியேட் பண்றானுங்களா? ரெடிகார கேட்டேன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? இதே மாதிரி தெலுங்கு படங்கள்ல இஷ்டத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஊருங்க பேரை வச்சு விளையாடுறது டப்பிங்ல தான் நடக்கும். ஓ அப்படியா? நம்ம நாகார்ஜுனா தான் எல்லா படத்திலயும் யார் ராணின்னு கேட்டா ஒரு மொக்கைய போடுவாரு, அதுல இதுவும் ஒண்ணு. சவுத் சைடு கன்னியாகுமரி, நார்த் சைடு கும்மிடிப்பூண்டி, ஈஸ்ட் சைடு பாண்டிச்சேரி, வெஸ்ட் சைடு தர்மபுரி, ஆல் சைடு தமிழ்நாடு பவுண்டரி லைன்ல மின்னல் சிவாவை தெரியாதவன் எவன்டா? திடீர்னு ஒரு பாட்டு வந்துச்சு, பழைய பில்லா படத்துல வர வெத்தலையே போட்டு வேண்டி பாட்டு ஆரம்பிக்கிற மாதிரியே இருந்துச்சு. பங்கி அடிச்சேண்டி என்ன சொல்றா? அப்புறம் பார்த்தா அடட்டுமா சுதி ஏத்தி. இது அது இல்ல, ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டை கொன்னு எடுத்திருக்கானுங்க. பாட்டியே அன்ன கிளியே பொண்ணை தான் கட்டிக்கிட்டு ஆடுவேன் தூள. சும்மா சும்மா பார்க்காத, சூடு கொஞ்சம் ஏத்தாத. என்னடா பேரு இது, இத கூட மன்னிச்சிடலாம், ஆனா இந்த பேரை வச்சே ஒரு பாட்டு வேற போட்டிருக்கானுங்க, அத மன்னிக்கவே முடியாது. புதுக்கோட்டை அழகனுக்கே பரமக்குடி பொண்ணு ரெடி.
ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்க முடியுமா? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்னு ஃபேமஸா இருக்கும். ஆனா நாகார்ஜுனா நடிச்ச டான் படத்துல எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு மதுரக்காரங்களுக்கு வச்சாம் பாரு ஆப்பு. சென்னைக்கு பீச் ஃபேமஸ், காஞ்சிக்கு காமாட்சி, சேலத்துக்கு மாம்பழம், திருச்சிக்கு மலைக்கோட்டை, திருநெல்வேலி கல்வா, திருப்பூருக்கு பனியன், திண்டுக்கலுக்கு பூட்டு, திருப்பாச்சிக்கு அருவா, மதுரை மதுரை மதுரைக்கு பாம் ஏறாத. படி திருநெல்வேலி தில்லு வேணுமா, கோயம்புத்தூர் லொல்லு வேணுமா, மதுரை மாசு வேணுமா, ஸ்ரீரங்கம் கிளாஸ் வேணுமா, காரக்குடி ஜோர் வேணுமா, கள்ளக்குடி பியூர் வேணுமா, சேலம் தூக்கல் வேணுமா, சென்னை லோக்கல் வேணுமா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மண்டைய குழம்பி போய் லாஜிக் கூட இல்லாம எழுதி விட்டுருவாங்க. பாலகிருஷ்ண படம் நிறைய பாப்பா போல இருக்க, ஏற்கனவே வந்து போயிருக்கான் போலவா? சாமி படத்தை லட்சுமி நரசிம்மான்னு தெலுங்குல ரீமேக் பண்ணி அதை தமிழ்ல வேற டப்பிங் பண்ணிருப்பாங்க. அது தெலுங்குலயே ஒரு மாதிரியா தான் இருக்கும். தமிழ்ல இவனுங்க பண்ண வேலையை பாருங்க. தேவையில்லாம என்ன சீண்டி பாத்தீங்க, எரிச்சு புதைச்சிருவேன். ஜாக்கிரதை, எரிச்சு புதைச்சிருவேன், எரிச்சு புதைச்சிருவேன். எரிச்சு அந்த சாம்பலை புதைக்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்களோ? அடே அப்ப எல்லாம் சிரிங்க, பயந்துட போறாங்க. வழக்கமா டப்பிங் பரிதாபங்கள்ல கன்றாவியா டப்பிங் பண்ண சாங்ஸ் ஒரு செக்மெண்டா பாப்போம். இப்போ அதை பாக்கலாம். சில மாசங்களுக்கு முன்னாடி சர்க்கார் வாரி பாட்டா படத்துல இருந்து இந்த மாமா மகேஷா பாட்டு ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. அது தமிழ்ல ஒரு மொக்க வாய்ஸ போட்டு லிரிக்ஸும் இஷ்டத்துக்கு தட்டி விட்டு இருக்கானுங்க. வீரம் படத்துல ஜிங் ஜிக்கான ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்ட நம்ம ஊர் நாட்டுப்புற ஸ்டைல போட்டு நாட்டுப்புற கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமியை வச்சு பாட வச்சிருப்பாரு நம்ம டிஎஸ்பி. இப்படிப்பட்ட இந்த சாங்க மலையாளத்துல கேட்டா எப்படி இருக்கும்? சசியோட கடையில கொழுக்கட்ட போல, நின் கண்ணு ரெண்டும் கண்டாலோவா கொழுக்கட்ட போல. தெலுங்குல நல்லா தான் டப்பிங் பண்ணிருக்காங்க, ஆனா நமக்கு கேட்டதான் வேற மாதிரி இருக்கும். கூலு பூயு தருணம் லோகம், கூலு பூயு கூலு பூயு கூலு பூயு தருணம் லோகம். பொதுவா விஜய் படங்கள்லாம் மாட்டுனாலே மலையாள டப்பிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப வாரிசு வேற வந்திருக்கு, அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. இந்த மச்சானே, நீங்க டான்ஸ் நாடே டான்ஸ் செய்யும், அதினொரு ஸ்டெப் அடிச்சு விடா. அதையோ ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழையும் முடிச்சிட வேண்டியதானே. அப்படின்னா கொஞ்சம் அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே அடிச்சிட்டு மிதிக்கணும். டேய் மகனே, நீ அவனாரா?
இது எல்லாத்தையும் விட அல்டிமேட் என்னன்னா, கமல்ஹாசனே எழுதி பாடின பத்தல பத்தல சாங்க ரொம்ப உச்சகட்டத்துக்கு சிரிச்சு வச்சிருக்காங்க. மத்து படைக்கன சித்திரி போறட குப்பியும் போறட மத்தல மட்ராடு சுத்த மத்தல மட்ராடு காது குடுத்து கேட்கவே முடியல. இவன் பொன்னான கிடிஜோனு இவன் முடிச்சொடுக்கி பானு பொன்னான் நம்பர் பாக்கெட்டு திருக்கு பிளேடு வெக்கன பாம் மத்து படைக்கன சித்திரி போறட குப்பியும் போறட மத்தல மட்ராடு சுத்த மத்தல மட்ராடு. உண்மையா செய்வியான்னு தெரியல, ஆனா தேவை என்ன சோதிக்கணும்னு முடிவு செஞ்சிருச்சு.